எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு திரு துளசி அவர்கள் சென்னையில இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் செஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே பகவத் மிஷன்ல நடந்த ஒரு 3 மணி நேர ப்ரோக்ராம்ல கலந்து தெளிவு பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த இந்த வருடம் வந்து கடைசியா சென்னையில நடந்த ஞான முகாம் வந்து ஆன்லைன்ல அட்டன் பண்ணியிருக்காரு. சோ அவருக்கு அதன் மூலமா கிடைத்த மன தெளிவு, மன விடுதலை பத்திய அனுபவங்களை நம்மளோடு பகிர இருக்கிறார். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம், இனிய மாலை வணக்கம். பகவத் ஐயாவுடைய அவருடைய வகுப்பில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது எது அப்படின்னா, அகத்தில் எந்த வேலையும் இல்லை என்ற புரிதலே ஞானம் அப்படின்னு. இது வந்து ஏறக்குறைய 8-10 வருஷத்துக்கு முன்னாடி இது அவருக்கு சொன்ன உடனே நமக்கு புரிஞ்சிடல, அந்த அளவுக்கெல்லாம் நம்ம புண்ணியம் செஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. புண்ணியம் செய்யலன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த புரிதல் உடனே கிடைக்கல. ஏறக்குறைய ஒரு 8-10 வருஷம் இருக்கும். ஆக்சுவலா இது 3 hours ப்ரோக்ராம் இல்லை, 2 days ப்ரோக்ராம் தான் நான் அட்டன் பண்ணேன் சென்னையில் வழக்கம் போல. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 வருடமாக, அதாவது 25 வருடத்திற்கு முன்னாடியிலிருந்து மிகப்பெரிய தேடுதலில் இருந்தோம். அதாவது எல்லா ஆசிரமங்கள் எங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஞானத்தையோ இல்லை ஏதோ ஒரு புரிதலை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போயிடுது. இந்தியா ஃபுல்லாக, சென்னை மட்டுமல்ல, கோயம்புத்தூர், சென்னை, ஹரித்வார், ரிஷிகேஷ், பாம்பே, டெல்லி, எல்லா இடங்கள்லையுமே டிராவல் பண்ணி எல்லா குருமார்கள், பெரும்பாலான நிறைய குருமார்கள் கிட்ட பல விஷயங்கள், பல தியான பயிற்சிகள், கடுமையான தியான பயிற்சிகள், பல யுக்திகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிச்சயமா எல்லா யுக்திகளுமே, எல்லா குருமார்களுமே சொல்லி கொடுத்த ஒவ்வொன்றும் அற்புதமானவை, அதெல்லாம் மறுப்பதற்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்தது. ஆனாலும் எங்கோ ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்க மாதிரியே ஒரு உணர்வு இருந்தது. சில பயிற்சிகள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த எனர்ஜி ஃப்ளோ கண்டினியூஸா இருக்கும், பாடியில மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் இருக்கும், எனர்ஜி ஃப்ளோ இருக்கும், ஆனாலும் எங்கேயோ ஒரு மிஸ்ஸிங் இருந்ததை உணர முடிஞ்சது. நான் சொன்ன மாதிரி ரிஷிகேஷ்ல ஒரு 10 days இருந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தப்போ பாடியில எனர்ஜி ஃப்ளோ ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் கண்டினியூஸா ஃப்ளோ ஆகும். ஒரு 15 days வரைக்கும் கூட அது இருந்தது, ஒரே அந்த பயிற்சி பண்ணது மட்டும். அது பண்ண எப்பவுமே அது கான்ஸ்டண்டா இருந்துட்டே இருந்தது. அதெல்லாம் இருந்தது, ஆனாலும் ஸ்டில் எங்கேயோ ஒரு மூலையில நம்ம இன்னும் அது கம்ப்ளீஷன் இல்லை அப்படின்ற உணர்வு மட்டும் இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பகவத் ஐயாவுடைய ப்ரோக்ராம் சென்னையில 2 days ப்ரோக்ராம் பண்ணேன். அது பண்ணும்பொழுது எல்லாரும் போல நானும் பே பண்ணேன், வந்தேன், காலையில் உட்காருவேன், சாப்பிடுவேன், கொஞ்ச நேரம் தூங்குவேன், இதை சொல்றதை கொஞ்சம் கேட்பேன், அப்படி ரொம்ப கேஷுவலாகவே இருந்தோம். ஏன்னா இப்போ எத்தனை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், சரி என்ன சொல்லிட போறாங்கன்னு. ஆனால் அங்கே சொன்னதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக இருந்தது. இதெல்லாம் என்ன ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்துடும் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தது. ஏன்னா அவர் சொன்ன கடைசியா ஒரே சொன்ன விஷயம் என்னன்னா, அகத்தில் எந்த வேலையும் இல்லை என்ற புரிதலே ஞானம். எப்படி இது ஒரு ஞானத்தை எப்படி கொடுப்போம், நம்ம எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கோம், இது எப்படி ஒரு ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற உள்ள இருக்குன்னு பார்த்தா உணர்வு, அந்த புரிதலை சரியாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தடை செய்யும். அதுதான் உண்மை. ஏன்னா அதுக்குள்ள நமக்குள்ள இருக்க அந்த ஹீகோ, ஏன்னா இப்போ நாங்கள் எங்களால் வந்து ஒரு நாங்கள் முன்னாடி நாங்கள் கற்றுக்கின பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங் கூட செய்ய முடியும். ஒருத்தருக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஹீலிங் பண்ண முடியும். என்னுடைய டாக்டர் வந்து கைனகாலஜிஸ்ட், அவங்க என்கிட்ட தான் ஹீலிங் எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது இதெல்லாம் நடா இவ்வளோ சிம்பிளான விஷயம் எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு இருந்தது. அந்த நேரத்தில் அந்த 2 days ப்ரோக்ராம் அட்டன் பண்ண பிறகு அவரு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் எல்லாம் ஞானிகளாகி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளை போய் ஞானி ஆகிட்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? சரி ஓகே, இதோ ஐயா சொல்றாரு அவ்வளவுதான், அதோட அதை விட்டுட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அது எங்கேயோ ஒரு மூலையில ஆழமா பதிஞ்சிருந்ததுன்றதான்
லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல எங்களால உணர முடிஞ்சது. ஏன்னா அப்ப நாங்க ஒரு டெக்னிக்கை வந்து உருவாக்கணும். என்ன டெக்னிக்ன்றது உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா, இரவில் கனவில்லாமல் தூங்குதல். ஏன்னா இரவு என்பதுதான் இந்த உடலுக்கு தேவையான முழுமையான ஓய்வை கொடுக்கக்கூடியது. இரவுல நம்ம தூங்கும் பொழுதுதான் பல இந்த சக்தி, பிரபஞ்சத்துல சக்தி நமக்குள்ள ஊடுறணும். அப்படின்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும். அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகாமல் இருப்பதற்கு பெரும் தடையாக இருப்பது கனவுகள். அப்போ கனவில்லாமல் உறங்குவது என்பது எப்படி என்ன நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அது நிறைய பேருக்கு சொன்னோம், நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட் கிடைச்சு. ஆனா அதனுடைய மூலமான கருத்து பகவத் ஐயா சொன்ன கருத்துல தான் வருது. அதனாலதான் இந்த டெக்னிக் இங்க ஷேர் பண்றேன். அது லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் அதை நான் உணர்ந்தேன். ஏன்னா அவர் சொன்னது வந்து ஆழமா எங்கேயோ பதிவு உள்ளத்துல இருந்ததாலதான் இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம அடைய முடிஞ்சது. அது என்னன்றத சொல்றேன். சோ கனவில்லாமல் தூங்க முடியும். கனவில்லாமல் தூங்கும் பொழுது ஆழமான உறக்கத்துக்கு போக முடியும். அப்படி ஆழமான உறக்கத்திற்கு போகின்ற பொழுது குறைவான நேரமே போதுமானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, பகலில் இருக்கின்ற நம்மை அறியாத எல்லாவித ஸ்ட்ரெஸ்ஸும் நிச்சயமா பெருமளவில் அது வந்து நிவர்த்தி செய்திடும். பல வியாதிகள் கூட அதுக்கு வந்து கியூர் பண்ணும். இத ப்ரூவ் பண்ணி கூட இருக்கும், நிறைய பேர் பலனாயிருக்கு. அந்த டெக்னிக் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப கனவில்லாம தூங்கணும், அதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். கனவில்லாம தூங்கினா ஆழமத்து போக முடியும். அப்போ அதுக்கு கனவு வரக்கூடாது. நமக்கு கனவு வருதுன்னு எப்படி தெரியுது? காலைல தூங்கி எழுந்த உடனே நம்ம மனசு சொல்லும், இதெல்லாம் நடந்தது, கனவுல ஒரு புளி துரத்துச்சு அப்படின்னு சொல்லும். நம்ம என்ன பண்றோம், அது கூட டிராவல் பண்றோம். அது அப்படியா, வேற என்ன வந்தது அப்படின்னு நம்ம ரீகால் பண்றோம். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, அது சொல்லும் பொழுது நோ ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு யூ, நான் இது எனக்கு தேவையில்லை, அது கூட டிராவல் பண்ணக்கூடாதுன்ற முடிவு எடுக்கணும். அப்படி முடிவு எடுத்தாச்சுன்னா அது சும்மா விடாது, திரும்ப அடுத்த நாள் சொல்லும், அடுத்த நாள் நம்ம ரிப்பீட் பண்ணோம், நான் உங்க கூட டிராவல் பண்ண விரும்பல, அதை ரீகால் பண்ண விரும்பல, ஓகே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 10-15 நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த மனசு நம்ம கிட்ட சொல்றதை விட்டுரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கனவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த கனவு நிச்சயமா வரவே வராது, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடும். இதை பிராக்டிக்கலா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இதை பல பேருக்கு சொல்லி இருப்போம். அப்போ இது எந்த இடத்துல வருது அப்படின்னா, நம்ம பகவத் ஐயா சொல்ற அதே விஷயம்தான், அகத்தில் எந்த வேலையும் இல்லை. அகம் ஏதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கு, அது இயற்கையா ஏதோ நடக்குது சொல்லுது, நீங்க அதை கேர் பண்ணாம அது அதோட ஃப்ளோல விட்டு போயினே இருங்க. அது கூட டிராவல் பண்ணும்பொழுதுதான் எல்லா பிரச்சனைகளும் காரணம். சோ இதுதான் அந்த கான்செப்ட். அந்த கான்செப்டால இது கிடைச்சது. பகல்ல நம்ம எவ்வளவு விஷயங்கள் செய்யறோம், பல நேரங்கள்ல இதை நம்ம கவனிக்க முடியாது, கூட டிராவல் பண்ண முடியும். ஆனா இரவில் இந்த கனவு இல்லாமல் வருவது மிக மிக சுலபம். இது ஐயாவுடைய கருத்தின் மூலமா தான் உள்ளிருந்து ஏதோ ஒண்ணு சொல்லி அதை செஞ்சிருக்கு. இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. கனவில்லாம அற்புதமா தூங்கலாம், குறைஞ்ச நேரம் தூங்கலாம், ஆழமா தூங்கலாம், இந்த பிரபஞ்சத்துல சக்தியை முழுமையா உள்வாங்கலாம். சோ அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், திரும்பவும் இந்த லேட்டஸ்டா நடந்த சென்னையில இருக்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வல்லர் பெரும் நிறைய மந்திரங்களை நான் வந்து உச்சரிப்பேன். ஏன்னா மந்திரத்தின் மீது எனக்கு தனிப்பட்ட ஈடுபாடு. அப்படி ஒரு வாட்டி டெலிவிஷன்ல பார்க்கும் பொழுது இந்த வல்லர் பெருமானுடைய மகாமந்திரம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கும் பெருமானாரோட இதுக்கும் கொஞ்சம் கனெக்ஷன், நம்ம ஐயாவுடைய இதுக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு. அப்போ அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த மகாமந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி. அதுல அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, எல்லா உயிரையும் தன் உயிர் போல் பாவித்தால் ஞானம் கிடைக்கும் அப்படின்வாங்க. எப்படி அது பாசிபிள், எல்லா உயிரையும் தன் உயிர் போல் கருதக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா, இருக்க முடியுமா? ரொம்ப அது உண்மைதான், ஆனால் அதை அடைவது அவ்வளவு சுலபமா? ஆனா அது அந்த மந்திரம் உச்சரிக்கும் போது நல்லா இருந்தது. சோ அதனால அந்த மந்திரத்தை நான் உச்சரிஞ்சிருந்தேன். ஆனா இது இதை அடைவதற்கு என்ன வழி? இது நிச்சயமாக ஒரு வல்லப்பெருமானார் சொல்லி இருந்தால் அது நிச்சயமாக சாத்தியமாக இருக்கும். ஏன்னால் மரணம் எல்லாம் பெருவாழ்ந்து வாழ்வு அந்த மகானவர். சோ அதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி அவர் கொடுத்த ஒரு அவரு ஒரு முத்திரை, அவருடைய போட்டோல ஒரு முத்திரை இருக்கும். அது எப்படிப்பட்ட முத்திரைன்னா, அவருடைய
இந்த முத்திரை இருக்கும். இந்த முத்திரை, இந்த முத்திரையை நான் கேஷுவலா ட்ரை பண்ணி பார்த்தேன், மிக அற்புதமா இருக்கு. நம்ம பாடியில் உள்ள எல்லா செல்லும் ஹைலி ரிலாக்ஸ்ட் ஆகும். ஸோ அதனால இந்த அவர் சொல்லுகின்ற ஞானம், தன்னுயிருப்பல் எல்லா உயிரும் பாதித்தல் அப்படின்றதுல கொஞ்சம் ஈடுபாட்டோட இருந்தோம். அப்ப திருப்பி ஐயாவுடைய கிளாஸ் அட்டன் பண்ணோம் ரீசெண்டா. அப்ப திருப்பவும் அந்த நேரத்துல அவர் சொல்லும் பொழுது சற்று புரிதல் இன்னும் கொஞ்சம் அதிகமா புரிஞ்சது. ஆமா, இல்ல, அவர் சொல்றது கரெக்டு தான். எவ்வளவு மிகப்பெரிய ரகசியத்தை மிக துல்லியமாக எல்லா இடங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா, பி இந்த பிரசன்ட் மூமெண்ட் சொல்லுவாங்க. பி இந்த பிரசன்ட் மூமெண்ட்னா பாஸ்டுக்கு போகாத, ஃபியூச்சருக்கு போகாத, சுவாசத்தை கவனிக்கணும், ஏதோ ஒண்ணு செஞ்சு அதை செய்யணும், ஆனா எதுவுமே செய்ய வேண்டாம். அதுதான் மிகப்பெரிய அற்புதம். ஆனா அதுதான் மிகப்பெரிய வலிமை வாய்ந்ததாக இருந்தது. எதுவுமே செய்யாமல் இருத்தல ஞானத்திற்கான வழி. ஏன்னா இயற்கையாகவே மனிதன் ஞானத்தோடு படைக்கப்பட்டான். அந்த ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் நம்ம. ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் உள்ள, நிறைய போர்க்களம், நிறைய மனசுல உள்ள அகத்துல நிறைய போராட்டம். அதுதான் ஐயா சொல்றது தெளிவானது, அகத்தில் எந்த வேலையும் இல்லை என்ற புரிதலே ஞானம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலேயே எதுக்காக இவ்வளவு நாள்லாம் கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் மிக சுலபமாக, ஏதாவது தாட் கண்டிப்பா வரும், கோபம் வரும், எல்லா நிகழ்வுகளும் வரும், அதுக்கு மேல நம்ம ப்ரொசீட் பண்றது இல்லை. சரி, அதோட இதை நம்ம கூட டிராவல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ப்ரொசீட் பண்ணும்போது தான் நமக்கு அதோடைய வலி அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு ஒரு போனை வந்து கையில எடுக்கிறோம், கையில எடுக்கிறோம் வைக்கிறோம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த போனை எடுத்து கையில ஹோல்டு பண்ணினே இருந்தா ஒரு கால் மணி நேரம் கழிச்சு வலிக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த எண்ணங்களோட நம்ம தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் பொழுது, அந்த எண்ணங்களை ஹோல்டு பண்ணும் பொழுதுதான் நமக்கு வந்து எல்லா வித பிரச்சனைகளுமே ஏற்படுது, மனதில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் ஏற்படும். ஐயா சொன்ன அந்த அகத்தில் எந்த வேலையும் இல்லை, அது ஞானத்தை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் மிகப்பெரிய புரிதலையும் மிகப்பெரிய ஆனந்தத்தையும் எந்த பிரச்சனையும். இப்ப நம்ம ஒரு ஏதோ ஒரு கோபம் வருது, பேசுறோம், பேசின உடனே அடுத்த ஒரு ரியலைசேஷன் வந்துடும், நோ வி ஷுட் நாட் டிராவல் வித் தட். அந்த புரிதல் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம அது கூட டிராவல் பண்ணாம இருக்க முடியுது. அந்த டிராவல் பண்ணாம இருக்க முடியும் போது அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிருக்கு. அப்போ ஃபர்தரான இன்னும் காம்ப்ளிகேஷன் ஆகாம இருக்கு. கோபம் வந்ததால ஏற்பட்ட அந்த வினையை விட அதை தொடர்ந்து அதில் பயணிப்பதால் ஏற்படுகின்ற வினை தான் ரொம்ப அதிகம். அதனால ஐயாவுடைய கருத்துல எனக்கு மிகவும் ஒரு மாற்றத்தை கொடுத்தது, மிகவும் விரும்பியது, அகத்தில் எந்த வேலையும் இல்லை. அது மட்டும் இல்ல, ஐயா சொல்லும் போது இந்த சில நேரம் நம்ம யோசிக்கிறது உண்டு, என்னடா என்னென்னமோ பண்றோம், எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்றோம், இருந்தாலும் நம்ம மேல சில புகார்கள் வருது, அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின் போது இந்த கர்மா பத்தி அவர் பேசுறாரு இல்லையா. அதாவது சஞ்சித கர்மா, பிராவர்த்த கர்மா, ஆகாமிய கர்மா. ஸோ நம்ம ஏற்கனவே ஏதோ ஒன்று சேர்த்து வச்சிருக்கோம், அதுல இருந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம், அந்த கொண்டு வந்ததை நம்ம இங்க கரைக்கணும். இதுக்குதான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒருவர் சொன்னாரு, இப்போ ஒரு கிளாஸ் வாட்டர் இருக்கு, ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு டிராப் இங்கு ஊத்துறோம், ஊத்துனவுடனே என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா ப்ளூ ஆயிடுது. இந்த ப்ளூவை எப்படி நம்ம ஒயிட் ஆக்க முடியும், ஏதாவது வழி இருக்கா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஆட் மோர் அண்ட் மோர் வாட்டர். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை தூக்கி ஒரு ஜக் ஆஃப் வாட்டர்ல ஊற்றணும், ஒரு ஜக் ஆஃப் வாட்டரை தூக்கி ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர்ல ஊற்றணும், ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் தூக்கி ஒரு ட்ரம் ஆஃப் வாட்டர்ல ஊற்றணும். அப்படின்னா தென் இட் வில் பி டைல்யூட்டட், அந்த ப்ளூவே இருக்காது. அதே மாதிரிதான் நம்மளுடைய கர்மாக்களை குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நல்ல காரியங்களை எப்படி வாட்டர் ஆட் பண்றோமோ, நல்ல காரியங்களை மேலும் மேலும் செய்வதால் மட்டுமே தான் நம்ம வந்து ஒரு நல்ல இந்த கர்மாவை மாற்ற முடியும். ஸோ கர்மாக்கள் வந்து ஐயா சொல்லும் பொழுது நீங்க வந்து எந்த சாமியாலும் மாற்ற முடியாது, எந்த கடவுளாலும் மாற்ற முடியாது, அவங்க அந்த அளவுக்கு சர்வாதிகாரம் படைத்தவர்கள் இல்லை. அப்படின்னா நமக்கு என்ன வேலை இருக்கு, கர்மாக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த கடவுளாலும் எதையும் மாற்ற முடியாது. இதுதான் ராமகிருஷ்ணர் கூட ஒரு வாட்டி சொல்வார், ஒரு அவருடைய டிசைபிள் வந்து சொல்வார், ஐயா நான் எல்லா தீர்த்தங்கள்லையும் போய் நீராடிட்டு வரணும், எல்லா நதிகளிலும், எதுக்குப்பா அப்படின்னு, எல்லா நதிகளும் நீராடினா என்னோட கர்மா குறையும் அப்படின்னு. சரி, அப்படின்னா ஒண்ணு செய்ப்பா, நான் ஒரு பாவக்காய் கொடுக்குறேன், நீ எப்பெல்லாம் நீராடுறியோ அப்ப இந்த பாவக்காவையும் அந்த தண்ணியில முக்கி கொண்டு வா அப்படின்னு.
எதுக்கு இதை போய் கொண்டு போக சொல்றாரு அப்படின்னு யோசனை. சரி, இருந்தாலும் குரு சொல்றாருன்னு சொல்லி அவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா நதிகளிலும் போய் அவரு தீர்த்தம் தன் நதியில முங்கி எழுந்துக்கும் பொழுது இந்த பாவக்காவும் அது கூட சேர்த்து வந்தாரு. அந்த எல்லா நதிகளும் நீரழித்து விட்டு திருப்பி ராமகிருஷ்ணர் பார்க்க வராரு. அப்ப ராமகிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, ஐயா நான் எல்லா தீர்த்தங்களும் நீராடி விட்டேன். இப்ப அவர் கேட்கிற உங்களுடைய கர்மாக்கள் முடிந்து விட்டதா, கரைஞ்சிச்சா, அப்படிதாங்கய்யா நினைக்கிறேன். சரி, இந்த பாவக்கா இருக்கு இல்லையா, இதையும் முக்குனீங்களா முக்குனேன். சரி, இப்ப இந்த பாவக்காய் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. இந்த பாவக்காய் இப்ப கசப்புதா இல்ல இனிக்குதான்றது, கசக்குது சாமி. அப்போ இந்த பாவக்காய் இத்தனை நதிகளிலும் நீராடிய பிறகு அதோட கர்மா கசப்புத்தன்மை போகவில்லை. உங்கள் கர்மாவும் ஒருபோதும் எந்த நதியில் நீராடினாலும் போகாது, நல்ல காரியங்கள் செய்வதன் மூலமே போகும். இதுல இப்போ ஐயா சொன்ன அந்த அகத்தில் எந்த வேலையும் இல்லைன்னும் பொழுதே நமக்கு பெரும்பாலான கர்மாக்கள் மேலும் நம்முடன் சேர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்கு தடை செய்யப்படுகிறது. அங்கே கர்மாக்களே வேலை இல்லையா? எப்போ புறத்தில் என்ன வேலை இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு அகத்தில் நாம் ஏதோ ஒன்று செய்கிறோம். புறத்தில் வேலை செய்யாத போது அகத்தில் நாம் அதிகப்படியாக வேலை செய்வதால் தான் அதிகமான கர்மாக்கள் சேருகிறது. அப்போ ஒண்ணுமே செய்ய வேணாம். எல்லாரும் ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது எதுவுமே செய்யாதீங்கப்பா, எதுவுமே செய்யலாம்னா உங்களுக்கு சரியாயிடும்பான்னு சொன்ன மிகப்பெரிய சுத்திர ஐயா தான். இது மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய இது. ஆனா இது புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக எல்லா இடங்களையும் போய் அடிபட்டு விதிப்பட்டு வந்தா கூட புரியாது. அதற்கும் சில கர்மா தேவைப்படுது. அந்த கர்மா நிலை வந்தால்தான் புரியுமோ என்னோ தெரியவில்லை. மிக அற்புதமானது. உண்மையிலேயே எந்த பயிற்சியும் இல்லாமல், எந்த தீவிரமான பயிற்சியும் இல்லாமல், மிக சுலபமாக புரிதல் மூலமாகவே நாம் ஒரு ஆனந்தமயமான நிலையில் அடைய முடியும். அது மட்டுமல்ல, அகத்துல நம்ம நிறைய யோசிக்கிறதால தான் அதிகமான சக்தி விரயமாகும். அப்ப அந்த சக்தி நமக்கு சேவ் ஆகுது. அந்த சக்தி சேவ் ஆகும் பொழுது நம்மளுடைய புறத்தில் செய்யப்படுகின்ற வேலை ரொம்ப எஃபெக்டிவா செய்ய முடியும். மிக அற்புதமான ஒரு செய்தியை மிக அருமையாக எளிமையாக ஐயா கொடுத்திருக்காரு. ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நன்றி துளசி சார், உங்க அனுபவ உரை. யாருக்காவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நீங்க இதை கேட்டுக்கலாம். ஓகே, கேள்விகள் இல்ல அப்படின்னா செஷன் முடிச்சுக்கலாம். ஓகே, ஒவ்வொரு செவ்வாயிரவும் இந்த அனுபவ உரை இருக்கு 8 மணிக்கு. எல்லாரும் தொடர்ந்து கலந்துக்கோங்க. வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி துளசி. நன்றி.